வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களை கட்சியின் தலைமை நியமித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் வருகின்ற ஜூலை 24 ஒத்திவைத்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 55 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது நிலையில் கூடுதல் பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 27 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தண்டவாளத்தில் மரம் விழுந்ததால் உதகை குன்னூர் இடையே மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து ஒரு சவரன் 54,600 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 96 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள 5146 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு 8,50,00,000 வழங்கப்படும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மேலும் நாளை மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார். தமிழகத்தில் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக புதிய வரவு திட்ட அறிக்கை மீது இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரியிலிருந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 71,777 உயர்ந்துள்ளதால் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 உயர்ந்து 68.9 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழகம் நாகர்கோவில் மண்டலம் சார்பில் 23 புதிய பேருந்துகள் சேவை தொடக்க விழா மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. தென் மாவட்ட ரயில்கள் இன்று முதல் 10 சென்னைக்குள் வராது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர் உடல் நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வருகின்ற ஜூலை 24 காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 27 டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவில் அண்டை மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து விதிகளுக்கு புறம்பாக கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொடைக்கானலில் அரசு போக்குவரத்துக் கழகம் திண்டல் சார்பில் 7 புதிய பஸ்கள் வழித்தட துவக்க விழா நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் மாதம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை அங்கேயே தங்கி படிக்க உள்ளார் என்றும், மேலும் படிப்பை முடித்துக்கொண்டு டிசம்பர் மாதம் அவர் மீண்டும் இந்தியா திரும்புகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் மலையேற்ற வழித்தட திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள 4 வழித்தடங்கள் தேர்வாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட்டது. வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் 264 வகுப்பறை உள்ளிட்ட கட்டிடங்கள், சிறைத்துறை சார்பில் 9 கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.